திமுகவின் கோட்டை இங்கே உடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது மத்திய சென்னையில். காரணம், மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள், போதும்டா சாமி நமக்கு அவங்க வேண்டாம். வெறும் வாய் ஜாலத்தை வைத்து, வாய் வார்த்தைகளை வைத்து இத்தனை காலமாக இங்கே அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வேட்பாளர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் அன்பு சகோதரர் வினோத் பி செல்வம் அவர்கள் ஒரு முடிவோடு உங்களோடு சேர்ந்து களமிறங்கியிருக்கின்றார். இந்த பகுதியில் யார் மக்களவைக்கு பாராளுமன்றத்திற்கு செல்கின்றார்களோ, மக்கள் யார் இருக்கின்றார்களோ, இருவருக்கும் ஒரு உறவு சம்பந்தம் இருக்க வேண்டும். நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா ஐயா 5 ஆண்டுகள் கேள்வி கேட்கக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கு. அதே போல யார் உங்களுடைய வாக்கை பெற்று பாராளுமன்ற உறுப்பினராக ஆகியிருக்கின்றார்களோ 5 ஆண்டுகள் உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும். இதுதாங்க ஐயா அந்த ஓட்டுக்கு இருக்கக்கூடிய சத்திய வாக்கு. அதனால அந்த வாக்குச்சீட்டு என்பது ஒரு ஓட்டு என்பது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை யாரோ ஒருத்தருக்கு போட்டுட்டு மறுபடியும் 5 ஆண்டுகளுக்கு மறுபடியும் செலுத்துவது வாக்குச்சீட்டினுடைய வேலை இல்லை. ஒரு திருமணம் செய்யும் பொழுது இருக்கக்கூடிய உறவுக்கு தான் அந்த ஓட்டுச்சீட்டினுடைய சம்பந்தம். ஐயா இது 365 நாட்களும் தினமும் யார் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார்களோ, யார் மக்களாக இருக்கின்றார்களோ, அந்த உறவு என்பது ஒரு ஒரு நாளும் இருக்க வேண்டும். எனக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய 543 MP, ஐயா 543 MP எடுத்து மனசாட்சியோடு ஒருவர் பாராளுமன்றத்தில் இருப்பதற்கு தகுதி இல்லை என்றால் தயாநிதி மாறன் அந்த 543 முதல் ஆளாக இருப்பார். முதல் ஆளாக பேசுற பேச்ச பாருங்க, பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பாருங்க. போய் நம்முடைய தலைமைச் செயலாளரை சந்திப்பார், வெளியே வந்தோடனே என்ன சொல்வார் தெரியுங்களா, நாங்க என்ன தாழ்த்தப்பட்டவங்களா, தலைமைச் செயலாளர்களை நிக்க வச்சுட்டாங்க. இது அவர்கள் பேசக்கூடிய சமூக நீதி. வெளியே வந்தோடனே பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லுவார், நாங்க என்ன தாழ்த்தப்பட்டவங்களா, எங்களை பாருங்க இப்படி பேசிட்டார். கேடி பிரதர்ஸ் நீங்க சொன்னீங்க, அதெல்லாம் பழைய வார்த்தைங்க ஐயா, அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு போயிட்டாங்க. இன்னைக்கெல்லாம் பில்கேட்ஸுக்கு சரிசமமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு குடும்பம் கோபாலபுரத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த குடும்பம் மட்டும்தான். அதாவது ஐயா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மந்திரி ஆக்குறாங்க. மந்திரி எங்க ஆகிறாங்கன்னா டெல்லியில போய் ஒரு முக்கியமான துறைக்கு மந்திரி ஆகிறாங்க. இது எவ்வளவு பெரிய அநியாயம்னா, அண்ணன் வந்து சன் டிவி நடத்துறார், தம்பிய அதே துறைக்கு மந்திரி ஆக்குறாங்க. நீ நல்லா புரிஞ்சுக்கணும், எவ்வளவு பெரிய கொடூரமான ஒரு மோசமான ஆட்சி இந்தியாவிலே நடந்து கொண்டிருப்பது என்பதை மத்திய சென்னையினுடைய வாக்காளர் பெருமக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அண்ணன் சன் டிவி நடத்துறாரு, தம்பி மந்திரி சபையில டெலிகம்யூனிகேஷன் அதே துறைக்கு மந்திரி ஆகிறார். ரெண்டு பேரும் சேர்ந்து பிஎஸ்என்எல் என்கின்ற நிறுவனத்தை தரையிலே போட்டு மிதித்து அழித்து விட்டார். தரையில போட்டு மிதித்து அழிச்சாச்சு, போட்டியாக யாருமே வரக்கூடாது. பிஎஸ்என்எல் என்கின்ற நிறுவனம் வச்சிருந்ததே அந்த நிறுவனம் இந்த மந்திரி அப்ப தயாநிதி மாறன் அவர்களுக்கு கனெக்ஷன் கொடுத்திருந்தாங்க வீட்டில் பயன்படுத்துவதற்கு. சன் டிவியினுடைய அப்லிங்கிங் எல்லாம் அதை பயன்படுத்தி அப்லிங் பண்ணாங்க சேட்டலைட்டுக்கு. கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல், தன்னுடைய சகோதரர் நடத்தக்கூடிய நிறுவனத்திற்கு கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல், தயாநிதி மாறன் மந்திரி என்கின்ற ஒரே காரணத்தினால தான் இருந்த மந்திரி சபையினுடைய அந்த பொறுப்பை தவறாக பயன்படுத்தி தன்னுடைய அண்ணனுடைய நிறுவனத்திற்கு இருந்தார். இதெல்லாம் நீங்க மறந்துடவே கூடாதுங்க, இதெல்லாம் அவமான சின்னம், இதெல்லாம் தேசிய அவமானம், இதெல்லாம் தேசிய அவமானம். 543 பாராளுமன்ற உறுப்பினர்களே ஒருவருக்கு தகுதி இல்லை என்றால் இங்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் எந்த அடிப்படை தகுதி கிடையாது, அடிப்படை தகுதி இல்லை. கோபம் மட்டும் நல்லா வரும், யாராச்சும் கேள்வி கேட்டா திட்ட வருவாரு. ஆனா இன்னைக்கு மக்கள் நீங்கள் முடிவெடுத்திருக்கின்றீர்கள், என்ன ஆனாலும் பாத்திரலாம், கருப்பு கொடிய போடத்தான் போறோம், வாக்கு சேகரிக்க எந்த வார்டுக்கு வந்தாலும் கூட நாங்கள் விட போவதில்லை என்கின்ற மிகப்பெரிய முடிவெடுத்திருக்கிறீங்க. நான் இதை நிச்சயமாக பாராட்டுகின்றேன் சகோதர சகோதரிகள். இப்பதான் உண்மையான ஜனநாயகத்தை நீங்க பார்க்க போறீங்க. நம்ம அன்பு சகோதரர் வினோத் பி செல்வம் அவர்கள் சென்னை வெள்ளத்தில் எப்படி வேலை செஞ்சாரு பாத்தீங்களா, எப்படி வேலை செஞ்சார். 2-3 நாட்கள் தண்ணியிலே நின்று கொண்டிருந்தார், தண்ணியிலே இருந்தார். இது எப்பங்க ஐயா, பதவி இல்லாதப்ப ஒரு சாதாரண மனிதராக இருந்த பொழுது அவர் செய்து காட்டிய வேலை. பதவி இல்ல, எம்பிங்கிற பதவி இல்ல, எம்எல்ஏங்கிற பதவி இல்ல, ஒரு சாதாரண மனிதனாக எனக்கு தெரிந்து சென்னையில முதல் ஆளாக இங்கே வந்து வெள்ளத்தோடு வெள்ளமாக மக்கள் சூடாக உணவு சாப்பிட வேண்டும் என்று ஒரு ஒரு வார்டாக சுற்றித் திரிந்த நம்முடைய வினோத் பி செல்வம் அன்பு சகோதரர் நம்முடைய வேட்பாளராக நின்று கொண்டிருக்கின்றார். இந்த மேடையின் மீது நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எல்லா தலைவர்கள் இருக்கிறார், மூத்த தலைவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். பாட்டாளிகளாக கடுமையாக வேலை செய்யக்கூடிய டாக்டர் ஐயாவுடைய கட்சி,
அருமையண்ணன் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய கட்சி, அவருடைய சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார். இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் அண்ணன் ஏழுமலை அவர்கள், அண்ணன் முத்துராமன் அவர்கள், அண்ணன் ராஜாராம் வர்மா அவர்கள், அண்ணன் சிவகுமார் அவர்கள், அவர்களும் அவர்களுடைய வேட்பாளர் நிற்பது போல களத்தில் இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு முதல் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் மாநில காங்கிரஸ் நமக்கு பெரிய மக்கள் தலைவர் ஐயா ஜி கே மூப்பனார் அவர்கள் ஒரு மாற்று அரசியலுக்காக ஆரம்பித்த கட்சி. இன்னைக்கு அவருடைய புதல்வர் ஜி கே வாசன் அவர்கள் அதே போல மாற்று அரசியலை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார். தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முக்கியமான ஒரு தலைவர், அவரின் சார்பாக களத்திலே பணி செய்யக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் அண்ணன் ரவீந்திரன் அவர்கள், கோவிந்த்சாமி அவர்கள், பாலா அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றனர். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் டி டிவி தினகரன் அவர்கள் இன்னைக்கு தேனியிலே போட்டி போட்டு ஒரு சரித்திர வெற்றியை பார்க்க இருக்கின்றார். அவருடைய சார்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அண்ணன் சுகுமார் பாபு அவர்கள், ராஜேந்திரன் அவர்கள், ஆனந்தன் அவர்கள், சித்திக் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் முன்னாள் முதலமைச்சர் அன்புக்கினி அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய அன்புக்கினிய நம்முடைய மாவட்ட செயலர் வந்திருக்கின்றார்கள். அம்பிகாபதி அவர்கள், மகிழும் பவன் அவர்கள், கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய தொண்டர்கள், அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றனர். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அதனுடைய தலைவர் அண்ணனும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தென்காசி அவர்களுடைய சார்பாக வந்திருக்கக்கூடிய அண்ணன் செல்வா அவர்கள் தொண்டர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து, சகோதரர் வினோத் பி செல்வம் அவர்களை தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக நிச்சயமாக பாராளுமன்ற உறுப்பினர் ஆக்குவோம் என்று களத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்களுக்கு இருக்கின்றார். இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை அண்ணன் தனசேகரன் அவர்கள், இந்த ஒன்றியத்தினுடைய தலைவர் அண்ணன் குமார் அவர்கள், மிக முக்கியமாக மேடையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய மாநிலத்தினுடைய பொறுப்பாளர்கள் மாநில செயலாளர் சுமதி வெங்கடேஷ் அவர்கள், அமைப்பு சாரா பிரிவினுடைய மாநில தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள், தமிழ் வளர்ச்சி பிரிவினுடைய மாநில தலைவர் ஆதித்யா அவர்கள், மகளிர் அணியினுடைய மாநில செயலர் நதியா அவர், மத்திய சென்னை கிழக்கு மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர் கடுமையான ஒரு களப்போராளி அண்ணன் விஜயானந்த் அவர்களும் நம்மோடு மேடையில் இருக்கின்றார்கள். எல்லோருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றனர். சகோதர சகோதரிகளே, தமிழகத்தில் நடக்கக்கூடிய அரசியல் பிரச்சாரத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். திமுக கட்சி பார்த்தீங்கன்னா இந்த 1960 பழைய டேப் ரெக்கார்டர் மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்தி, தமிழ், வடக்கு, தெற்கு. இன்னைக்கு வட மாநிலத்துக்கு போனா அங்க இருக்கக்கூடிய அன்பு சகோதரனை திட்டுறாங்க, மோடி ஐயா போய் தமிழ்நாட்டிலேயே உட்கார வச்சுக்கிட்டீங்க, இந்த பக்கம் விடவே மாட்டீங்களா? அவர் உலகத்தில் எங்க போனாலும் தமிழ் மொழியை பத்தி தான் பேசுறார், இதனுடைய பெருமையை மட்டும்தான் பேசுகின்றார். இன்னைக்கு மோடி ஐயா 5 மணிக்கு நம்முடைய பூத் தலைவர்களோடு பேசினாங்க தொலைபேசி மூலமாக, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பூத் தலைவர். இந்தியாவில் எந்த பூத் தலைவர்களும் இந்த பாராளுமன்ற தேர்தல் இதுவரை பேசவில்லை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பூத் தலைவர்கள் நேரடியாக தொலைபேசி 5 மணிக்கு, அதுல மோடி சொல்றாங்க தமிழ் மொழியை பேசவில்லை என்கின்ற வருத்தம் எனக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது. இவர்கள் சொல்லுகின்றார்கள் மோடி அவர்கள் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுக்கும் எதிரிங்கிறார். உண்மையாலுமே ஒரு எதிரி தமிழ்நாட்டில் தமிழினத்துக்கு எதிராக இருக்கின்றார்கள் என்றால் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அவர்கள் தான் உண்மையான எதிரி. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை குழி தோண்டி புதைச்சாச்சு. இன்னைக்கு 33 மாதமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக ஏதாவது தேர்தல் பிரச்சாரத்தில் அவங்க செஞ்ச சாதனையை பத்தி 1-2 பேசுறாங்களே ஐயா, அவர்கள் 33 மாதம் நான் செஞ்சேன் அப்படின்னு 1, 2, 3, 4, 5 பேசுறாங்களே. இல்லை, 1960 பழைய டேப் ரெக்கார்டர் அப்படியே கேட்டுட்டு அண்ணன் ஸ்டாலின் அண்ணன் மேடைக்கு வந்து மைக் எடுத்து வடக்கு தேய்கிறது, தெற்கு இது வாழுகிறது, அது இது ஹிந்தியை திணிக்கிறாங்க. சகோதரே, மக்கள் நீங்கள் தெளிவாக இருக்கின்றீர்கள், நடக்கக்கூடிய இந்த தேர்தல் என்பது நாட்டுக்கான தேர்தல். நம்முடைய நாட்டில் பலம் பொருந்திய தலைவர் யார், இந்தியாவுடைய பிரதமராக வர வேண்டும் என்று தீர்மானிக்கக்கூடிய தேர்தல். இன்னொரு கட்சி இருக்கிறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், கவுன்சில் எலெக்ஷன் நினைச்சு அவங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்சி கவுன்சில் எலெக்ஷன் அவங்க வீதி வீதியாக, இன்னொரு கட்சி 1960 சட்டமன்ற தேர்தல் ஒரு கட்சி. சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு களத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி, நம்முடைய அன்புக்குரிய கூட்டணி கட்சியினுடைய எல்லா தலைவர்கள் தொண்டர்கள் தான் களத்தில் இருக்கிறான். ஐயா, இது எப்படின்னா நம்ம ஸ்டாலின் ஐயா போய் ஒரு கோட் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு ஐ கேன் வாக் இங்கிலீஷ், ஐ கேன் டாக் இங்கிலீஷ் மாதிரி பிரச்சாரம் பண்றார். ஆனா கேட்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் புரிஞ்சாதானே பிரச்சாரத்தில் என்ன பேசுறாங்கன்னு தெரியும். ஐயா, இன்னைக்கு 2024 தேர்தல் முற்றிலும் மாறுபட்ட தேர்தல். இந்தியாவிலே முதன்முறையாக தேர்தலிலே ஓட்டு போடுவதற்கு முன்பாகவே
யார் பிரதமர் என்று தீர்மானிக்கப்பட்டு நடக்கக்கூடிய தேர்தல். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நாங்க ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம், நீங்க பார்த்திருப்பீங்க. ராகுல் காந்தி அவங்களோட ஒரு 10 பேர் ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போறாங்க. பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பொண்ணோட மாப்பிள்ளை கேட்கிறாரு, பொண்ணோட அப்பா கேட்கிறாங்க, யாருங்க மாப்பிள்ளைன்னு. ராகுல் காந்தி சொல்றாருங்க, பாருங்க இவங்க எல்லாம் வேலை செய்வாங்க. அவர் டெல்லியில வேலை செய்வாங்க, இந்த அம்மா பெங்கால்ல வேலை செய்யும், இந்த அண்ணன் பாருங்க பீகார்ல வேலை செய்வாரு, இவருங்க. அப்ப நீங்க என்னங்க பண்ணுவீங்க? நான் சாப்பிடுவேங்க அப்படிங்கிறார். உடனே அந்த பொண்ணுடைய தந்தைக்கு மனசு பொறுக்கல. எங்க மாப்பிள்ளை யாருன்னு சொல்லுங்க, எங்க மாப்பிள்ளை யாருன்னு முக்கிய இல்ல, நாங்கெல்லாம் ஒன்னா வந்திருக்கோம் அப்படின்னு. எங்க மாப்பிள்ளை யாருன்னு சொல்லுங்க. உடனே இந்த பெங்கால இருக்கவங்க சொல்லுவாங்க, ஏன் எங்களை எல்லாம் ஏத்துக்க மாட்டீங்களா? லல்லு பிரசாத் யாதவனுடைய மகன் எந்திரி சொல்லுவாரு, நான் தாங்க மாப்பிள்ளைன்னு. லல்லு பிரசாத் யாதவ் அந்த வீடியோல சொல்லுவாரு, மாப்பிள்ளையாக நான் இருக்கும்போது உன்னை யாரையா மாப்பிள்ளைன்னு சொன்னது. அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லுவார், நான் தாங்க புதுசா வந்த மாப்பிள்ளை, என்னை சேர்த்துக்கிறேன். சகோதர சகோதரர்களே, இந்த இந்தி கூட்டணியில ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் இல்லாம அவங்க படுற பாடு இருக்கு. குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. 8 மாசம் யாராவது ஒருத்தர் கிடைப்பாடுறாங்க. அதனால் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், 2024 பாராளுமன்ற தேர்தலில் நாம் பிரதம மந்திரி யார், வலிமையானவர் யார், உலக நாடுகள் எல்லாம் பார்க்கக்கூடிய தலைவர் யார், இந்திய மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய தலைவர் யார் என்று பார்த்து நரேந்திர மோடி அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்கிறோம். இந்திய கூட்டணியை பற்றி ஒரே வரியில் சொல்லணும்னா, இதெல்லாம் பெரிய பசங்க விளையாட்டு, சின்ன பசங்க கொஞ்சம் ஒதுங்கி போங்க அப்படிங்கிற மாதிரி. எந்த ஒரு அடிப்படை விஷயம் தெரியாம ஒரு பிரதம மந்திரி வேட்பாளர் இல்லாமல் களத்தில் இருக்கின்றார். இன்னைக்கு சென்னை பெருநகரம், தாத்தா காலத்தில், அப்பா காலத்தில், பேரங்காலத்தில் எப்பொழுது மழை வந்தாலும் கூட மழை வெள்ளத்திலே தத்தளிக்கக்கூடிய ஒரு நகரமாக சென்னையை மாற்றியிருப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனைங்க. மழை வந்தால் தண்ணிக்குள்ள நம்ம நிற்கணும். நான் உங்களிடம் ஒன்றே ஒன்று கேட்கிறேன், 70 வருஷமா சென்னை மக்கள் மழையை பார்த்துட்டேன், 70 வருஷமா மழை வெள்ளத்தை பார்த்துட்டேன், ஏன் நீங்கள் 5 ஆண்டுகள் மோடி அவர்களுக்கு கொடுக்க கூடாது சரி பண்றக்கு? ஒரே ஒரு வேண்டுகோள் தாங்க, 70 வருஷமா இதே காட்சி. மழை வந்தா அரசு பள்ளிக்கூடத்துக்கு ஓடணும், அங்க போய் இருக்கணும், வீட்டுக்குள்ள பொருள் என்னாச்சுன்னு தெரியாது, 10 ஆண்டு காலமாக சம்பாதித்த எல்லா பொருளும் ஒரே இரவிலே நாசம். அப்ப சென்னை பொறுத்தவரைக்கும் எப்படிங்க, கஷ்டப்பட்டு பாட்டாளிகளாக இருக்கக்கூடிய ஏழை மக்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிப்பீங்க, ஒரு மழை வெள்ளத்துல மறுபடியும் ஏழை ஆயிருவீங்க, மறுபடியும் 10 ஆண்டு சம்பாதிப்பீங்க, மறுபடியும் ஏழையாரு. இதாங்க ஐயா சென்னையிலே நடக்கக்கூடிய காட்சி. நான் உங்களிடம் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், 5 ஆண்டுகள் சகோதரர் வினோத் பி செல்லும் அவர்களே, சென்னை மத்திய பாராளுமன்றத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்து காட்டுங்க. தலைகீழாக சென்னையை மாற்றி காட்டுகின்றோம். தலைகீழாக சிங்கார சென்னை என்று சொல்லி சிங்கிங் சென்னையாக மாற்றி வைத்திருக்கிறாங்க. சிங்கிங் சென்னை. நான் திமுக தேர்தல் வாக்குறுதி வந்தோடனே ஃபர்ஸ்ட் படிச்சு பார்த்தேன், சென்னை மக்களுக்கு போட் சொல்லியிருக்காங்களான்னு வாங்கி பார்த்தேன். திமுக அவருடைய தேர்தல் வாக்குறுதி வந்தவுடன் அந்த தேர்தல் வாக்குறுதியை தொடர்ந்து முதல்ல படிச்ச என்னையா சென்னை மக்களுக்கு போட்டை காணான். இந்த தேர்தல் வாக்குறுதியில நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் சென்னை மக்களுக்கு ஒரு போட்டை அறிவிப்பாங்கன்னு நினைப்பு. ஐயா திமுக தேர்தல் அறிக்கையை பத்தி ஒருத்தர் கேட்டானே, இந்த தேர்தல் அறிக்கையை பத்தி சொல்லுங்க என்ன அப்படின்னு. தைரியம் அப்படின்னாங்க. என்னென்ன தைரியங்கிறீங்க தேர்தல் அறிக்கையை பார்த்து? ஏங்க தைரியமா பொய் சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். 2021 திமுக தேர்தல் அறிக்கை, சகோதரிகள் இங்க இருக்கிறீங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை, ஆனா கொடுத்திருப்பது வெறும் 30% நம்முடைய சகோதரிகள் தாய்மார்களுக்கு மட்டும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒருவர் எல்பிஜி சிலிண்டருக்கு மானியம் 100 ரூபாய் காணா 33 மாதம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசல் விலை 5 ரூபாய் 4 ரூபாய் குறைப்போம். இன்னைக்கு எப்படி நாங்க ஐயா அப்படியே அதே எடுத்து கனிமொழி அக்கா தானே தலைவருங்க, அப்படி எடுத்து கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் சொன்னாங்க, நான் அப்படியே வெளியே போற மாதிரி போயிட்டு வருவேன், மக்கள்கிட்ட மனு வாங்குற மாதிரி வருவங்க, நீ தேர்தல் அறிக்கை என்ன பண்றப்பா, இந்த 2021 தேர்தல் எடுக்க, இந்த பெட்ரோல் 5 ரூபாய் 4 ரூபான்னு இருந்துச்சுல்ல அதை அடிச்சுட்டு 65 ரூபாய் 75 ரூபான்னு போட்டு, இந்த சிலிண்டர் மானியம் 100 ரூபான்னு இருந்துச்சுல்ல அதை அடிச்சுட்டு 500ன்னு போட்டு, இந்த கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் அறிவாலயத்தில் அக்கா இந்த 2021 தேர்தல் அறிக்கை 1980 தேர்தல் அறிக்கைக்கா, அதுல இருந்து மாத்தி மாத்தி 2021 வச்சு, அப்படி தாங்க ஐயா திமுக தேர்தல் அறிக்கை. இன்னொரு கட்சி தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க, ஆட்சிக்கு அவங்க எம்பி தேர்ந்தெடுத்தா அவங்க வலியுறுத்துறக்காக எம்பி வேணுமா, மத்திய அரசு வலியுறுத்துறக்கு. அப்ப வினோத் சி செல்லும் எதுக்கு இருக்கிறாரு? இன்னொரு கட்சி சொல்றாங்க, எங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டு எங்களை நீங்கள் எம்பி ஆக்கினால் மத்திய அரசை வலியுறுத்துவோம்.
ஐயா, மத்திய அரசிட்ட வலியுறுத்துறதுக்கு சரி, மத்திய அரசிட்ட சண்டை போட்டு வேலை வாங்குறதுக்கும் சரி, மத்திய அரசனுடைய சேவகனாக மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியில வேலை பார்ப்பதற்கும் சரி, நமக்கு ஒற்றை வேட்பாளர் சகோதரர் வினோத் பி செல்வம் அவர்கள் நம்மோடு இருக்கும் பொழுது எதுக்கு நீங்க வலியுறுத்துற கட்சிக்கு ஓட்டு போடணும்? எதுக்கு நீங்க தேர்தல் அறிக்கையிலே பொய் சொல்லக்கூடிய கட்சிக்கு எதுக்கு ஓட்டு போடணுங்க? ஐயா, 65 ரூபாய் 75 ரூபாய்க்கு பெட்ரோல் இவங்க கொடுக்கறேன்னு சொன்னாங்கன்னா நீங்க தயாநிதி மாறனவங்க சொல்லணும், அண்ணே மாநில அரசு கொடுக்காட்டி பரவாயில்ல, மத்திய சென்னைக்கு மட்டும் நீங்க தான் அவ்வளவு பணம் வச்சிருக்கீங்களே, மத்திய சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா பெட்ரோல் பம்ப்ல நாளையில இருந்து 5 ரூபாய் 4 ரூபாய் குறைக்கிறோம் சொன்னா கூட போதும், சகோதரர் வினோத் பி செல்வம் அந்த எலெக்ஷன்ல இருந்து வித்ராவே பண்ணிக்குவார். அவர் சார்பா நானே சொல்றேன், தயாநிதி மாறன் அவர்கள் வேற ஒண்ணும் சொல்ல வேண்டாம், சகோதரர் சார்பா நானே சொல்லிடுறேன், மத்திய சென்னை பகுதிக்கு உட்பட்ட எல்லா பெட்ரோல் பம்ப்லயும் அவங்க தேர்தல் அறிக்கையில சொன்னது போல 5 ரூபாய் 4 ரூபாய். இவங்ககிட்ட பணம் இருக்கலண்ணே மாறன் பிரதர்ஸ், இல்லாத பணமா? இல்லாத பணமா? 5 ரூபாய் 4 ரூபாய் குறைச்சுக்கிட்டோம். இதுக்குட்பட்ட நாங்க தமிழ்நாடு முழுசும் கேட்கல. சகோதரர் அவர் சொல்லுவார், இல்லைங்க எலெக்ஷன்ல இருந்து வித்ரா பண்ண, குறைந்தபட்சம் அதனாச்சு கேளுங்க, செய்ய மாட்டாங்க. அதனால் தான் அன்பு சகோதரர், நமக்கு ஒரு வேட்பாளர், வெற்றி வேட்பாளர் வினோத் பி செல்வம் அவர்கள் இங்க தேவைப்படுறாங்க வேலையை செய்வதற்கு. என்னைக்கு பாருங்க, அக்குமாருக்கு திருநெல்வேலிக்காரர், அக்குமாருக்கு ராதாபுரத்துக்காரர், திருநெல்வேலிக்காரங்க எப்படி சூடா இருப்பாங்களோ அதே போல வினோத் பி செல்வம் எப்படி சென்னையில வேறு வேறு பகுதியிலிருந்து வந்து சென்னையில குறிப்பாக வட தமிழ்நாட்டிலிருந்து சகோதரர்கள் இங்கே வந்து சென்னையை வலிமைப்படுத்தியிருக்கிறார். அதுபோல் திருநெல்வேலியிலிருந்து வந்த வினோத் பி செல்வத்தை பார்த்து எந்த ஊருக்காரன் தயாநிதி மாறன் அவன் கேட்கிறான், நான் கேட்கிறேன், நீங்க முதல்ல எந்த ஊருக்காரங்க நீங்க சொல்லு, நீங்க முதல்ல சகோதரரை பார்த்து அக்மார் திருநெல்வேலிக்காரர் ராதாபுரத்துக்காரரை பார்த்து கேள்வி கேட்டு முடிந்து நான் உங்களை கேட்கிறேன், நீங்க எந்த ஊருக்காரன்? தயவு செஞ்சு இந்த விஷ பரீட்சைக்கு எங்களை இழுக்காது, அப்புறம் வேற மாதிரி ஆயிரும், நீங்க எங்கிருந்து வந்தீங்கன்னு சொல்ல வேண்டிய ஆயிரும், அதெல்லாம் வேண்டாம். இங்க எல்லா மக்களும் ஜாதி மதத்தை தாண்டி, மாநிலத்தை தாண்டி, மொழியை தாண்டி சென்னை மக்கள் என்று வாழும் பொழுது எதற்கு பிரிவினை அரசியல் செய்வதற்காக தயாநிதி மாறன் அவர்கள் கிளம்பி இங்கே சுற்றி கொண்டிருக்கின்றார். சகோதர சகோதரர்களே, இவருடைய வெற்றி என்பதை நீங்க உறுதிப்படுத்திட்டீங்க, இன்னைக்கு நாம் கேட்பது இமாலய வெற்றியை நீங்க கொடுக்கணும், அது ஒரு மெசேஜ் ஐயா. இது போன்ற குடும்பங்கள் அரசியல இருக்கவே கூடாது, இது போன்ற கட்சியில. இதற்கு முன்னாடி என்னங்கய்யா, ஹிந்தி மக்களை பத்தி தவறா பேசுவாங்க, நிறைய நம்முடைய அன்பு சொந்தங்கள், வட மாநிலத்தை சார்ந்த அன்பு சொந்தங்கள் இங்க இருக்கிறாங்க. ஹிந்தி மக்களை பத்தி, ஹிந்தி பேசக்கூடிய மாற்று மொழி பேசக்கூடிய மக்களை பற்றி ஐயா தெரியும். இன்னைக்கு சென்னை எடுத்துக்கங்க, தெலுங்கு மொழி பேசக்கூடிய அன்பு சகோதரர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? நான் தெரியாம கேட்கறேங்க, தெலுங்கு மொழி பேசுறவங்க இருந்தா கொஞ்சம் கை தூக்கங்க பாக்கலாங்க ஐயா. பாருங்க, நம்முடைய அன்பு சொந்த சகோதரர்கள் சுந்தர தெலுங்கு பேசக்கூடியவங்க சென்னையில் இருக்கிறாங்க. நாங்க என்னங்க ஐயா சொல்றோம், சகோதரர் வினோத் பி செல்வம் அவர்கள் வரும் பொழுது புதிய கல்விக் கொள்கையில 3வது மொழி உங்களுக்கு பிடித்த மொழி நீங்க படிங்கன்னு தான் நாங்க சொல்றோம். முதல் மொழி தமிழ் மொழி படிங்க, 2வது மொழி ஆங்கில மொழி படிங்க, 3வது மொழி உங்களுடைய குழந்தைகள் அந்தந்த பள்ளிக்கூடத்தில் 3வது மொழி உங்களுக்கு பிடித்த மொழி. அப்ப நீங்க தெலுங்கு பேசக்கூடிய சமுதாயம் இங்க இருக்கிறீங்க, உங்களுடைய குழந்தைகள் தெலுங்கு படிக்க வேண்டும் என்றால் இங்க இருக்கக்கூடிய கிளஸ்டரை நீங்க முடிவு பண்ணி 3வது மொழி தெலுங்கு மொழி என்று சொன்னால் அந்த பள்ளிக்கூடத்தில் தெலுங்கு சொல்லிக் கொடுப்பாங்க, இதுதான் புதிய கல்விக் கொள்கை. இல்ல மலையாளம் பேசுறவங்க இருக்கிறீங்க, இல்லைங்க எங்களுடைய கிளஸ்டர் பள்ளிக்கூடத்தில் எங்களுக்கு மலையாளம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால் புதிய கல்விக் கொள்கையில 3வது மொழி மலையாளம். இல்ல ஹிந்தி பேசக்கூடிய நண்பர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் குழந்தை அவர்களுடைய தாய்மொழியை பேச வேண்டும் நினைக்கிறாங்கன்னா அந்த கிளஸ்டர் பள்ளிக்கூடத்தில் ஹிந்தி மொழி சொல்லிக் கொடுப்பாங்க. நீங்க சொல்லுங்க, இதுல என்ன தப்புங்க? இது எதற்கு எதிர்க்கிறாங்க? இவருடைய குழந்தைகள் கான்வென்ட் பள்ளியிலே பல மொழிகளை படிக்க வேண்டும், ஆனா நம்முடைய குழந்தைகள் அரசு பள்ளியிலே 2 மொழியை மட்டும் படிக்க வேண்டும். 70 ஆண்டு காலமாக அந்து போன ரீலை ஓட்டிக்கிட்டே இருக்கானுங்க. அதனால் இந்த முறை நீங்கள் வினோத் பி செல்வம் அவர்களை வெற்றி பெற செய்யும் பொழுது ஒரு எம்பி மட்டும் கிடைக்கலீங்க, சென்னையினுடைய தலைநகர தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை பொருந்திய தலைவர் உங்களுக்கு கிடைக்கிறார். நீங்க நல்லா உணர்ந்துக்கணுங்க, 2026 இது முக்கியம், முக்கியம். இந்த எம்பி எல்லாம் வச்சுட்டாங்க ஐயா, 2026 ஆட்சி மாற்றம் நாம் கொண்டு வர முடியும். ஆனால் நீங்க சாதாரணமா ஏதோ பாராளுமன்றத்துக்கு ஓட்டு போட்ட நினைக்காதீங்க, நல்ல ஒரு தலைவரை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள். இந்த பகுதியில வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தலைவர், மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தலைவர். அதனால் இந்த ஒரு ஓட்டு என்பது ஒரு எம்பியை மட்டும் தேர்ந்தெடுக்கலீங்க, சென்னையினுடைய அரசியல் வரலாற்றை இது புரட்டி போட போகிறது, புரட்டி போட போகிறது.
2026 அரசியல் மாற்றத்திற்கு அது வித்திட போகுதுங்க. அன்பு சகோதரர்கள், இங்க இருக்கிறவங்க எல்லாம் நீங்க தெளிவா யோசிங்க, நல்லா யோசிங்க. அடுத்த 20 நாட்கள் நாம் எல்லாம் வினோத் பி செல்லம் அவருக்கு வேலை செய்யலாங்களா? நானும் அவருக்கு வேலை செய்வதற்காகத்தான் இங்கே வந்திருக்கின்றேன். என்னுடைய தொகுதியிலிருந்து இங்கே வந்து அவருக்கு பிரச்சாரம் செய்வது நான் அவருக்கு செய்யக்கூடிய வேலை. காரணம், 20 நாட்கள் நம்முடைய வேட்பாளருக்கு நாம் வேலை செய்தால்தான் அடுத்த 5 ஆண்டுகள் அவர்கள் நமக்கு வேலை செய்வார். நல்லா புரிஞ்சுக்கலாம். தயாநிதி மாறன் அவங்களை போல போட்ல தங்கிக்கிட்டு அதுக்குள்ளேயே வாக்கிங் போயிட்டு இருப்பார். நமக்கு சாமானிய ஒரு மனிதன் தரையில வரணும், மக்களை பார்த்து கேட்கணும், எப்படி இருக்கிறீங்கம்மான்னு கேட்கணும். மழை வெள்ளம் வந்தால் முதல் ஆளாக ஓடி வர வேண்டும், அல்லது மழை வெள்ளம் வந்தால் கூட அது வரக்கூடாது. அதுபோல திட்டங்களை தீட்டக்கூடிய ஒரு எம்பி நமக்கு வேணும். அதனால அடுத்த 20 நாட்கள் இங்க இருக்கக்கூடிய எல்லா நண்பர்கள் பாருங்க, இத்தனை பேர் இருக்கு. நீங்க 100 ஓட்டு ஒருத்தர் வாங்கி கொடுத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இன்னைக்கு இல்லாத 100 ஓட்டை நீங்க வாங்கி கொடுக்கணும். 20 நாளுங்க ஐயா, நான் உங்ககிட்ட கேட்கறது 1 நாளைக்கு 5 ஓட்டு. இத்தனை பேர் நீங்க 100 ஓட்டு வாங்கி கொடுத்தா எவ்வளவு பெரிய மார்ஜின்ல ஜெயிப்பாருங்க, எவ்வளவு பெரிய மார்ஜின் கேட்கும். அதனால் நாமும் இந்த மாற்றத்திலே ஒரு பங்குதாரராக இருக்க வேண்டும். தினமும் 5 ஓட்டு, 5 ஓட்டு வாங்காம நீங்க தூங்கிடாதீங்க. போன் பண்ணுங்க, வீட்டுக்கு ஏறி இறங்குங்க. இதுக்கு முன்பு உங்க பிஜேபிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போடல, போய் 10 நிமிஷம் பேசுங்க. அவங்க கேட்பாங்க எதுக்கு நான் ஓட்டு போட வேண்டும்னு கேட்பாங்க. அதுக்காக உங்களுக்கு 10 விஷயங்களை சொல்லிவிட்டு நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். எதுக்காக ஓட்டு போடணும்னு மக்கள் கேட்பாங்க. அதாவது இதுவரை பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்காதவர்கள், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்காதவர்கள், உங்களுக்கு என்ன 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவங்க வீட்டில் கிடைக்கும் ஒரு டீ குடிக்கிற நேரம், எதுக்குன்னு ஒரு 10 பாயிண்ட் சொல்லுங்க. அந்த 10 விஷயங்களை மட்டும் உங்கள் முன்னால் நான் அப்ப வைக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அடுத்த 20 நாட்கள் நீங்கள் இதை பேச வேண்டும் என்கிற நம்பிக்கை. ஐயா, இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லோருமே பொருளாதாரத்துக்காகத்தான் வாழ்றோம், அதை ஏத்துக்கோங்க ஐயா. நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வீட்டில் இருக்கணும், குழந்தைகள் நல்லா படிக்க வைக்கணும், இல்லைங்களா ஐயா? ஆத்திர அவசரம்னா மருத்துவமனைக்கு நம்முடைய கையில் இருந்து செலவு பண்ணணும். பணத்தை எதிர்பார்த்து இன்னொருத்தர் முன்னாடி கை கட்டி நிற்கக்கூடாது. கடையில் வேலை செய்யக்கூடிய அண்ணன்லிருந்து ஒரு தொழிலதிபர்லிருந்து எல்லோரும் பொருளாதாரத்துக்கு தான் வேலை செய்யும். இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, மோடி ஐயா ஆட்சியிலே உங்களுடைய பொருளாதாரம் உறுதிப்படுத்தப்படுமா, இல்லை இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வந்தா பொருளாதாரம் உறுதிப்படுத்தப்படுமா? ஆட்சிக்கு வந்த பொழுது 2014 11வது பெரிய பொருளாதார நாடாக இருந்து இன்னைக்கு 5வது பெரிய பொருளாதார நாடாக இருக்கின்றார். ஒரு தனி மனிதனுடைய வருமானம் 1,96,000. முதல் விஷயம் நீங்க சொல்லுங்க, அண்ணா சித்தாந்தத்தை விட்டுருங்க, இது சித்தாந்தத்திற்கான தேர்தல் இல்லை, அரசியல் கட்சிகளை பார்த்து ஓட்டு போடக்கூடிய தேர்தல் இல்லைங்கிறது. இத்தனை நாள் அப்படித்தான் போட்டேன், இந்த முறை மாத்தி போடுறதா? அதற்கான தேர்தல் இல்லை. இந்த முறை உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தானுங்க ஐயா, ஒரே ஒரு ஆப்ஷன், ஒரே ஒரு தலைவர், ஒரே ஒருவர் மட்டும்தான் நின்றுட்டு இருக்கார், யாருமே இல்லை. அவர் மோடி. தாமரை சின்னத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியில பொருளாதாரத்தை வலிமைப்படுத்த மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். ஐயா, இன்னைக்கு நீங்க மத்திய சென்னை மட்டும் எடுத்துக்க, இந்த மத்திய சென்னை பகுதியில் மட்டுமே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முத்ரா கடன் திட்டம், இந்த ஒரு பார்லிமெண்ட் இல்லைங்க ஐயா, இந்த ஒரு பார்லிமெண்ட்ல முத்ரா கடன் திட்டம், லேத்து வச்சிருப்போம், சின்ன பற்ற வச்சிருப்போம், ஒரு தொழில் செய்வோம், நார்மலா வங்கிக்கு போனா கடன் கொடுக்க மாட்டாங்க, மோடி ஐயா முத்ரா கடன் திட்டம் கொடுத்த பிறகு கடன் வாங்கிக்கலாம். இந்த ஒரு பாராளுமன்றத்தில் மட்டுமே முத்ரா கடன் திட்டம் நாம் கொடுத்திருப்பது 13,187 கோடி. லட்சம் இல்லைங்க, 13,187 கோடி ரூபாய் இந்த ஒரு மாவட்டத்திற்கு முத்ரா கடன் திட்டம் வந்திருக்கு. எல்லோரும் பயனாளிகள் இருக்கிறோம். தமிழகத்திற்கு மட்டுமே 2,00,000 கோடி. சாலையோர வியாபாரிகள் இருக்கிறாங்க ஐயா, முதன் முதலா ஒருத்தர் எட்டி பார்த்து நம்மளை என்னங்கம்மான்னு கேட்டதே மோடி ஐயா. சாலையோர வியாபாரி அக்கா பூ விற்கிறாங்க, அண்ணன் ஒரு போண்டா கடை வச்சிருக்காரு, டீ கடை, யாரு எட்டி பார்க்கலீங்க, கேட்கல. தயாநிதி மாறன் அவர்களுக்கெல்லாம் அது போன்ற மக்கள் வாழ்கின்றார்களானே தெரியாது. முதன் முதலாக சுபநிதி திட்டம் மூலமாக 10,000 ரூபாய், அதை திரும்ப கட்டினால் 20,000 ரூபாய் வட்டி இல்லாம கொடுத்த ஒரே தலைவர் மோடி ஐயா. சோ இரண்டாவது, சாமானிய மக்களை தேடி பணம் வருது, நீங்க மறந்துடாதீங்க. இரண்டாவது விஷயம், சாமானிய மனிதனை தேடி முத்ரா கடன் திட்டம், சுபநிதி எல்லாம் நம்ம முதன் முதல எட்டி பார்க்கதுங்க ஐயா. இன்னைக்கு ஸ்டாலின் ஐயா சொல்றாரு, மத்திய அரசு தமிழகத்தை கண்டிக்கவே இல்லை, 100 ரூபா கொடுத்தோம், 28 ரூபா தான் வந்துச்சு. நானும் 6 மாசமா தலையை உடச்சு உடச்சு பதில் சொல்றேங்க ஐயா. இந்த செந்தில் கவுண்டமணி என்ன வாழைப்பழம் மாதிரி இருக்குது, ஒரு வாழைப்பழம் இங்க, இன்னொரு வாழைப்பழம் அதானே இதுங்கிற மாதிரி திரும்ப திரும்ப சொல்றான்.
ஐயா, திமுகவை பொறுத்தவரை மத்திய அரசு நேரடியாக நம்முடைய பட்ஜெட்டுக்கு அனுப்பியிருக்கக்கூடிய பணத்தை மட்டும்தான் மத்திய அரசு கொடுத்ததா சொல்றாங்க. இது மூன்றாவது விஷயத்தை மக்கள்கிட்ட நீங்க நல்லா சொல்லுங்க. ஐயா, நாம் சொல்லுகின்றோம், கோபாலபுரத்தை நாங்கள் நம்பவில்லை, நேரடியாக மக்களுக்கு பணம் கொடுக்கிறோம். 45 லட்சம் விவசாயிகளுக்கு தமிழகத்தில் வருடத்திற்கு 6000 ரூபாய் கொடுத்திருக்கிறோம். 1 லட்சம் 2 லட்சம் 45 லட்சம். இதுவரை விவசாய பெருமக்கள் 15 தவணையில 2000 வாங்கியிருக்கிறாங்க. 30000 ரூபாய் வங்கி கணக்குக்கு 45 லட்சம். அதை மாநில அரசு சொல்றாங்க, அதை கணக்கில் எடுக்க மாட்டோம், நேரடியா எங்களுக்கு வந்து நாங்க கொடுத்தாதான் கணக்கு, அந்த 28 ரூபாய் கணக்கில் அது இல்லை. என்னங்க ஐயா, எல்லாமே சிலிண்டர் வச்சிருக்கிறீங்க தாய்மார்கள் எல்லாம், மோடி ஐயா சிலிண்டரா இருந்தா 400 ரூபாய் மானியம், மோடி ஐயா சிலிண்டர் இல்லைன்னா 300 ரூபாய் மானியம், கோடிக்கணக்கான மக்களுக்கு வங்கி கணக்குக்கு வருது. ஸ்டாலின் ஐயா சொல்றாரு, இந்த சூரியன்னை பாத்தீங்கன்னா ஒரு பரோட்டா கடையில பரோட்டா சாப்பிடுவாங்க. டே முதல்ல இருந்து எண்ணும் பாரு, எனது 45 பரோட்டா சாப்பிட்டதுக்கு அப்புறம் முதல்ல இருந்து என்றதான். அந்த மாதிரி நேரடியா கோபாலபுரத்துக்கு வந்தால் மட்டும்தான் கணக்கு, மானிய நேரடியா கொடுத்தா கணக்கு இல்லை. சகோதர சகோதரி, நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மோடி ஐயா திட்டத்தில் வீடு 2,63,000 ரூபாய் மானியம், இதையெல்லாம் கூட்டி பாருங்க. அவங்களுக்கு தான் கூட்ட வராது, நாம கூட்டி பார்ப்போம். கொடுத்ததை விட அதிகமாக மோடி ஐயா தமிழகத்திற்கு திருப்பி கொடுத்திருக்கின்றார்கள். சகோதர சகோதரி, இவர்கள் சொல்வது பொய் கணக்கு. மோடி ஐயா நேரடியா தமிழ்நாடு அரசு கொடுத்தா தான், எங்களுக்கு தமிழ்நாடு அரசின் மீது நம்பிக்கை இல்லை, உங்கள் வங்கி கணக்கின் மீது நம்பிக்கை இருக்கு, நேரடியாக வங்கி கணக்கு பணத்தை அனுப்பும், எவ்வளவு தேவையை அனுப்புறோங்க ஐயா. ஐயா ஒண்ணுமே இல்லை, சென்னையில் 6000 ரூபாய் கொடுத்தாங்களாங்க ஐயா, நமக்கு வரல, கொடுத்ததா போட்டோ போட்டாங்க. சரி, அட்லீஸ்ட் வந்தவங்க யாராச்சும் 1-2 பேர் இருப்பாங்க, அவங்களுக்காக சொல்லிடுறேன். ஐயா அந்த 6000 ரூபாய் கொடுத்ததுல 5400 ரூபாய் நம்மளது கவர் மட்டும்தான் ஸ்டாலின் ஐயா. திமுக வந்தாங்கன்னா மேடை போட்டு இல்லை என்று சொல்ல சொல்லுங்க, இல்லைன்னு சொல்ல சொல்ல. ரேஷன் கடையில் வர அரிசி நம்மளது, மஞ்சப்பை மட்டும்தான் அவங்களது. இப்படித்தாங்க ஐயா 70 ஆண்டு காலமாக தமிழக மக்களை ஏமாற்றி ஏமாற்றி அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார். ஆனா மோடி ஐயா எந்த மேடைக்கு வந்து நான் 5400 கொடுத்த வந்துச்சுங்களா, 5400 கொடுத்து வந்துச்சுங்களான்னு மோடியை கேட்க மாட்டாங்க. அது போன்ற பரம்பரையை சார்ந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சொந்தங்கள் அல்ல. உங்கள் உரிமை, உங்கள் பணம் உங்களுக்கு வந்திருக்கிறது, அது எதுக்கு நாம சொல்ல. நேற்று பாருங்க, துரைமுருகனுடைய பையன் கதிரானந்த் வேலூர்ல MP நிற்கிறார். சகோதரிகள் நான் சொல்லும் போது என்னை மன்னிக்கணும், அவர் சொன்னதை அப்படியே சொல்றேன். இப்பெல்லாம் நம்முடைய தாய்மார்களும் சகோதரிகளும் மினுக்கு மினுக்கு இருக்காங்களாமா. கதிரானந்த் சொல்றாரு, ஏன் மினுக்கு மினுக்கு இருக்கிறாங்கன்னா, இந்த 1000 ரூபாய் பணம் வந்து செல்லுங்க, அதை வச்சு ஃபேரன் லோலி வாங்கி போட்டுக்கிறாங்களா. இவங்க எல்லாம் விடலாம் நீங்க நினைக்கிறீங்களா, எல்லாம் செருப்பு தயாரா வச்சுக்கங்க, நிறைய உள்ள வருவாங்க, வரிசையாக வாக்கு கேட்பதற்கு வந்து கொண்டே இருப்பாரு. இவன் எடுபடாத பையன் கொடுக்கிற 1000 ரூபாய்ல நாம ஃபேரன் லோலியும் பான்ஸ் போர்டும் போட்டு மினுக்கு மினுக்குன்னு இருக்கணும். இவங்களை விடக்கூடாதுங்கம்மா, விடக்கூடாது. உங்க தன்மானத்தை சீண்டி பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஒரு பஸ் ஒன்னு போவுங்க, அந்த லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி ஒரு பஸ் போகும், ரோஸ் கலர்ல, யாரும் ஏறுறது இல்லை. தமிழ்நாடு அரசு பேருந்துனாவே திமுக வந்தது பிறகு படியை காணா, உள்ள போனா மேல இருந்து ஒழுகுது, யாரும் ஏறுறது இல்லை. தப்பித்தவரை ஏறிட்டீங்கன்னா பொன்முடி அண்ணன் வந்து ஓசின்றுவார். பொன்முடி அண்ணன் வந்து ஓசிதானே, ஓசிதானே. இதை நீங்க சொல்லணும், நம் தன்மானத்தை சீண்டி பார்த்துக் கொண்டிருக்கிறார். பிரதம மந்திரி ஒரு பெண்ணை தன்னுடைய காலிலே விழுவதற்கு அனுமதிக்க மாட்டார், அவர் கொடுக்கக்கூடிய மரியாதை. யாராச்சும் தப்பு தவறி ஒரு பெண்கள் கால விழுந்துட்டா சுத்தி இருக்கக்கூடிய எங்களை பார்த்து அப்படியே தீ மாறி முறைப்பார். மனிதன் எப்படி ஒரு மனிதனை மதிக்க வேண்டும் என்று தெரிந்த மனிதன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஃபேர் அண்ட் ரவுலி, மினுக்கு மினுக்கு 1000 ரூபாய், பஸ்ல ஏறினா ஓசி. இதை நீங்க நான்காவது விஷயமா சொல்லணும். தன்மானத்தை சீண்டி பார்த்தவனுக்கு எதுக்குங்க ஓட்டு, தன்மானத்தை சுரண்டி பார்த்தவனுக்கு எதுக்குங்க ஓட்டு. ஆனால் சென்னை மக்கள் நீங்க தயாரா இருக்கணும், எந்த காரணத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டுப்படக்கூடாது. அடுத்து பாருங்க, சமூக நீதி சமநீதினு வாய்களிய பேசுவான். சரி, தயாநிதிமாறனுக்கு எதற்காக மந்திரி சபை கொடுத்தீங்க கருணாநிதி ஐயா? கருணாநிதி ஐயா சொல்றாரு, இல்லைங்க தயாநிதிமாறன் கொஞ்சம் ஹிந்தி பேசுவார், அதனாலதான் டெல்லிக்கு அனுப்பிச்சு விட்டேன். ஆனா நாம ஹிந்தி படிக்கூடாது, தயாநிதிமாறன் ஹிந்தி பேசுறதுக்காக அமைச்சர். ஐயா, இன்னைக்கு சமநீதி சமூக நீதி உயிர் மூச்சாக வாழக்கூடியது பாரதிய ஜனதா கட்சி. நம்முடைய மந்திரி சபையில 76 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள், 11 அமைச்சர்கள் பெண்கள் தாய்மார்கள், 11 பேர்,
12 அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரி, 27 அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரி. மறுபடியும் சொல்ற, நல்லா கேளுங்கம்மா, 11 அமைச்சர்கள் தாய்மார்கள் சகோதரிகள், 11 பேர். 12 அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள், 27 அமைச்சர்கள் பிசி ஓபிசி சொல்றோம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த நம்முடைய சகோதர சகோதரி. திமுகவுடைய அமைச்சரவையை பாருங்க, பெண் அமைச்சர்கள் 2 பேரு, பட்டியலின சகோதர சகோதரிகள் 2 பேரு. நான் அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தை அரசியல் கோட்டான்னு பயன்படுத்துறேன். கனிமொழி அக்கா கோயம்புத்தூர்ல என்னை திட்டிட்டு வீதி வீதியா சுத்திட்டு இருக்கிறான், அண்ணாமலை கோட்டாக்கு எதிரானவன். ஆமாம், அண்ணாமலை கோட்டாக்கு எதிரானவன் தான், அரசியல் கோட்டாவுக்கு எதிரானவன். அரசியல் கோட்டால யாரெல்லாம் வர்றாங்களோ எதிரானவன் தான். நீங்களா வந்ததையா நாட்டை இப்படி பண்ணி வச்சிருக்கிறேன். அரசியல் கோட்டாவுக்கு எதிரானவன் தான். இதை நீங்க மக்கள்கிட்ட சொல்லணும். ஐந்தாவது விஷயமா, நாம சமநீதி சமூக நீதி திராவிட முன்னேற்றம். நம்ம குழந்தைகள் நாளைக்கு அமைச்சராக வேண்டும் என்பதற்காக நாங்க நினைக்கிறோம். நாளைக்கு உங்களுடைய குழந்தைகள் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்பதற்காக நினைக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோபாலபுரத்து குழந்தைகள் ஆள வேண்டும் என்பதற்காக இங்க யாரும் அரசியல் கட்சி நடத்தவில்லை சகோதர சகோதரிகள். அடுத்து நீங்க பாருங்க, கறவை மாடு ஆடு நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. மத்திய சென்னையில் நிறைய பேர் வச்சிருக்காங்க கறவை மாடு ஆடு வழங்குவதற்காக. கோகுல் திட்டத்தில் தமிழ்நாட்டில் 160 கோடி ரூபாய்க்கு ஆடு கறவை மாடு வாங்கி கொடுக்கணும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் படிங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆவின் பால் விலையை 1 லிட்டருக்கு 3 ரூபா குறைப்போம். நாங்கள் கடைசியில் ஆரஞ்சு பாக்கெட் விலையை 46ல இருந்து 60 ரூபாய்க்கு ஏற்றி விட்டாங்க. அம்மா, இது எவ்வளவு பெரிய விஞ்ஞான ஊழல்னா, பாலில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைத்திருக்கின்றார்கள். கொழுப்பை நாங்க பால் பாக்கெட்டை வாங்கி டெஸ்ட் பண்ணோம். பால் பாக்கெட்டை வாங்கி டெஸ்ட் பண்ணிட்டு ரிப்போர்ட் போட்டோம். எங்கம்மா, ஆவின்ல போய் நம்ம பால் வாங்குறோம். ஒரு தாய்மார், சென்னையில் எல்லாருமே ஆவின்ல தான் வாங்குறோம். எல்லாருனாலையும் ஒரு ஆடு மாடு வச்சுக்க முடியாது, நகர்ப்புறத்தில் இருக்கிறோம். அது போய் எங்க போய் மேயும், புல் எங்கிருந்து போட முடியுங்க? நான் கிராமத்தில் இருக்கிறேன், நான் புல்லு மேய்க்கிறதுக்கு ஆடு மாடு வச்சிருக்கலாம், உங்களால முடியாது. நீங்க நம்பி ஆவின்ல போய் பால் பாக்கெட்டை வாங்குறீங்க. இவன் எவ்வளவு பெரிய விஞ்ஞான ஊழல் பண்றான்னா, அந்த பாலில் கொழுப்பு சத்தை குறைத்து விற்கிறான். நீங்க ஒரு ஒருத்தர் வாங்கி பால் வாங்கினோடனே போய் ஒரு டெஸ்டிங் லேப்ல கொடுத்து டெஸ்டா பண்ண முடியுங்க? இதை நாங்கள் வெளியிட்ட பிறகு தம்மா தும்மான்னு குதிச்சானு, தம்மா தும்மான். ஐயா, விஞ்ஞான ஊழல். உங்க குழந்தைக்கு குடிக்கக்கூடிய பாலில் புரதச்சத்தும் கொழுப்பு சத்தும் குறைந்தால் மூளை வளர்ச்சி குறையும். அரசாங்கமே தப்பு பண்ணா யாருகிட்ட போய் முறையிடுறதுக்கு? அரசாங்கமே தவறு செஞ்சா யாருகிட்ட போய் கை நீட்டி முறையிடுறது? அரசாங்கமே இன்னைக்கு தப்பு பண்றாங்க, அதான் தமிழகத்தினுடைய பிரச்சனை. இது பால் வாங்கக்கூடிய ஒரு ஒரு தாய்மார்களும் குழந்தைக்காக விட்டுறாது. அடுத்துங்க ஐயா, மோடி ஐயாவுடைய நண்பர்கள் யார்? மோடி ஐயாவுடைய நண்பர்கள் நாம் எல்லாம் குடும்பம், மோடி ஐயாவுடைய குடும்பம். குறிப்பாக பெண்கள், தாய்மார்கள், சகோதரிகள், ஏழை மக்கள், விவசாய பெருமக்கள், இளைஞர்கள் எல்லாரும். ஸ்டாலின் ஐயாவுடைய நண்பர் யார்? ஜாஃபர் சாதிக். அவருடைய நண்பர் யார்? போட்டோவை எத்தனை போட்டோ எடுப்பீங்க? அதனாலதான் பதிலே சொல்ல. நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ இருக்கும், இல்லைங்க தெரியாம வந்தாரு கட்சியில நின்று இருந்தோம் அப்படியே ஒரு போட்டோ எடுத்துட்டு போயிட்டாரு சாரின்னு சொல்லுவான். இது அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்வது நமக்கு பழக்கம். ஆனா இவனுக்கு ஆயிரக்கணக்கான போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க, எப்படி அங்க தெரியாம பார்த்தோம். இன்னைக்கு தமிழகத்துல நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும், ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களிக்க கூடாது என்றால், சென்னையை போதையினுடைய கஞ்சாவினுடைய தலைநகரமாக மாற்றி வைத்திருக்கின்றார்கள். அதற்கு மன்னிப்பே கிடையாது, மன்னிப்பே கிடையாது. எந்த காரணத்திற்கும் நீங்க மன்னிப்பு கொடுக்க கூடாது. இதான் நண்பர். அவன் பாருங்க, ட்ரக்ஸ் வித்து வித்து ஒரு பட கம்பெனி ஆரம்பிச்சு அந்த இசை வெளியீட்டு விழாக்கு அவங்க குடும்பத்திலிருந்து ஒரு பெண்ணை கொண்டு வந்து இசை வெளியிடுங்கிறான். எவ்வளவு பெரிய ஆள் பாரு. கொஞ்சம் விட்டா கமிஷனரே பிடுங்கிட்டு போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு ஆபீஸ்ல உட்கார்ந்துருப்பான், கமிஷனர் கையில விருது வேறு. இன்னைக்கு கடுமையான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், மத்திய அரசு அவர்களை வேட்டையாட போகின்றோம். யாரையும் நாங்கள் மன்னிக்க போவது கிடையாது சகோதர சகோதரி. நம்முடைய அமைச்சரவையில் யார் மீறாவது ஒரு குண்டூசியை திருடிவிட்டார்னு சொல்ல முடியுங்களா? இல்லைங்க, மோடியை ஆபீஸ்ல இருந்து போகும்போது ஒரு குண்டூசி எடுத்து பாக்கெட்ல போட்டு போயிட்டாரு. எதுக்குன்னா, அவர் பேரனுக்கு போய் கொடுக்கறதுக்காக குண்டூசி பத்திரமா வச்சிருக்காரு, சொல்ல முடியுங்களா? இவங்க தமிழ்நாட்டில் அடிச்ச கொள்ளை இருக்கு. வீரநாம ஏரி ஊழலை மறந்துட்டீங்களா? வீரநாம ஏரி ஊழல் இவங்க தந்தையார் கருணாநிதி அவர்கள் அடிச்ச கொள்ளை. அதில் முக்கியமாக தயாநிதி மாறனருடைய தந்தையார் அந்த மாறன் இருந்தார். அவருடைய நெருங்கிய நண்பர் தான் அந்த கான்ட்ராக்டை எடுத்தார். அப்பவே மிகப்பெரிய தொகை கொடுக்கப்பட்டது. அன்னைக்கு ஆரம்பிச்சு இத்தனை நாளாக கூவத்தை வச்சு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. இதுக்கியா கூவத்தை சுத்தப்படுத்துறேன், கூவத்தை சுத்தப்படுத்துறேன். இப்போ மக்கள்கிட்ட கூவத்தை சுத்தப்படுத்துறனாவே சிரிக்கிறாங்கன்னு சொல்றதுக்காக
இந்த பட்ஜெட்ல அடையாற சுத்தப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. போன வருஷம் அடையாறை சுத்தப்படுத்துவதற்கு 1500 கோடி, இந்த வருஷம் அடையாறை சுத்தப்படுத்துவதற்கு நீங்க 3000 கோடிக்கு ஒரு புது ஆறையை கட்டிடலாமாட்டிருக்கு. 3000 கோடிக்கு என்னையா சுத்தப்படுத்துறீங்க? அதனால் 7வது விஷயம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் ஊழல்வாதிகள், ஊழல்வாதிகள், ஊழல்வாதிகள். எந்த காரணத்திற்கும் இவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கூடாது. 8வது விஷயம், சென்னைக்கு 4000 கோடி ரூபாய் மழை வெள்ளம் வந்தால் அந்த தண்ணி எல்லாம் வெளியே போறதுக்கு 4000 கோடி. சென்னை வெள்ளத்துக்கு முன்னாடி நம் அண்ணன் சேகர் பாபு சொன்னார், சென்னை மக்களுக்கு வெள்ளமே வராது, வெள்ளம் வந்தால் ஆனந்த வெள்ளம் தான் நீ வருமா. பாருங்க, தயவு செஞ்சு ஒரு பன்னீர் சோடா வாங்கி அவருக்கு அனுப்புறேன், வாய் நல்லா கொப்பளிச்சுக்கண்ணா. சென்னை மக்களுக்கு வெள்ளமே வராதாமா, கண்ணீரே வராதாமா, வந்தால் ஆனந்த கண்ணீரும் ஆனந்த வெள்ளம் வரும். எப்ப சொன்னாரோ, மலையில தாங்க இருந்தோம் 10 நாள், 10 நாள் உள்ளதா. தயாநிதி மாறனவங்கள நீங்க எதிர்பார்க்காதீங்க, சகோதரர் சொன்னார், அவரை நீங்க தொட்டு கூட பார்க்க முடியாது. ஏன்னா தொட்டு பார்த்துருக்கீங்க தயாநிதி மாறனவரை? நீங்க கை கொடுத்தா உங்க கைக்கு ஹேண்ட் ஷேக் கொடுத்துருக்காரா? கிளவுஸ போட்டுக்கிட்டு தான் வருவாங்க. கொரோனால எப்படிங்க வெளியே வருவாங்க? அவர்கள்லாம் மனிதர்களை மனிதர்களாகவே பார்ப்பது கிடையாது. நம்மளா ஜந்துக்கள், அவர்களுக்கு நம்மள ஜந்துக்கள், சாதாரண மனிதர்கள், மிடில் கிளாஸ் குடும்பம், நாமல ஜந்துக்கள். அவர்களுக்கு தொடுவாங்கல்ல நினைச்சே பாத்துறாரு. இன்னைக்கு இவங்க இவ்வளவு பேசுறாங்களே மோடி ஐயாவை பத்தி, நான் சவால் விடுகின்றேன். நீ கும்முடி பூண்டிய தாண்டி 4 பேர் உனக்கு கை கொடுக்க வந்துட்டு அரசியலை விட்டு நான் வெளியேறுகின்றேன். இவங்க எல்லாம் இந்திய அரசியல், தேசிய அரசியல், அமெரிக்க அரசியல் வாய்க்கலயே ஸ்டாலின் ஐயா பேசுறாங்க. எங்கூட வாங்க, கும்முடி பூண்டிய தாண்டி நிறுத்துறேன், 4 பேர் வந்து உங்களுக்கு கை கொடுக்கணும். இவரெல்லாம் மோடி ஐயாவுடைய கால் நிகத்தில் இருக்கக்கூடிய தூசிக்கு கூட சமம் இல்லை. மோடி ஐயாவை பற்றி பேசுறேன். 9வது விஷயம், ஐயா இன்னைக்கு ஓட்டு போறது உங்களுக்காக இல்லை, உங்கள் தலைமுறைக்காக. உங்க குழந்தைக்கு நீங்க என்ன பண்றீங்க? ஓ நல்ல ஸ்கூல்ல படிக்கணும், காலங்காலத்தில் 2 மணிக்கு போய் நல்ல ஸ்கூலுக்கு வெளியே கியூல நிக்கிறீங்க, எப்படியாச்சும் ஒரு சீட்டு வாங்கிடணுங்க, பையன் படிக்கணுங்க, பொண்ணு படிக்கணுங்க, சம்பாதிப்பதில் சேமிப்பு பண்ணணுங்க, அந்த பையன் பொண்ணுக்கு நல்லா படிக்க வைக்கணும். எங்க ஒரு பையன் பொண்ணு வளரணும்னு இவ்வளவு யோசிக்கிறீங்களே, நல்ல ஓட்டு ஏன் போட மாட்டீங்கன்னு நான் கேட்கிறேன். உங்கள் மகன் நல்லவனாக கெட்டவனாக வருவது ஒரு ஸ்கூல்ல இல்லைங்கம்மா, ஸ்கூல் எல்லாம் 2%. உங்கள் மகன் நல்லவனாக கெட்டவனாக வருவது எந்த நாட்டிலே எந்த பிரதமருக்கு கீழே வாழ்கின்றார்கள் என்பதுதான் தீர்மானிக்கும். ஒரு ஸ்கூலுக்காக போய் 2 மணிக்கு போய் கியூல நிற்கிறோம். ஆனவங்களும் வைக்கக்கூடிய 9வது கோரிக்கை, உங்கள் தலைமுறை நன்றாக இருக்க வேண்டும் என்றால் மோடி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க மறந்துருங்க. தலைமுறையை மோடி பார்த்துக்குவாருங்க ஐயா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. மோடி பார்த்துக்குவார், குடும்பத்தை பார்த்துக்குவார், அவர் பார்த்துக்குவார். நாம என்ன தொழில் செய்தாலும் கூட நம்மளை காப்பாற்றுவார். குழந்தைகள் நல்லா பார்த்துக்குவார், நல்லா படிக்கணும், நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கணும், நல்ல ஒரு பொருளாதார சூழ்நிலை வளரணும். யாருமே வந்து உள்நாட்டுக்குள்ள ஒரு குண்டு கூட வைக்கக்கூடாது, எந்த தீவிரவாதி வந்துடக்கூடாது, எல்லாம் மோடி ஐயா கையில் இருக்கு. 10வதாக என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள், நான் உங்ககிட்ட சொல்றதுங்க ஐயா, நீங்க எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த முறை மோடி தான் வரப்போறாருன்னு தெரியும். நீங்க யாருக்கு ஓட்டு போட்டாலும் இது வேஸ்ட் ஓட்டுங்க, இது வேஸ்ட் ஓட்டு, வேஸ்ட் ஓட்டு, அது எந்த பிரயோஜனம் இல்லைங்கம்மா. இப்ப வினோத் செல்வம் அவர்கள் ஜெயிச்சார்னா 400ல் ஒருத்தர். நம்ம கட்சியை பொறுத்தவரை 76ல் ஒருத்தராக வருவார். இவங்க யாராச்சும் தப்பி தவறி ஜெயிச்சுட்டாங்கன்னா அதுக்கு முன்னிருக்கையில் இருக்கக்கூடிய 40ல் ஒருத்தர். அவங்களுக்கு இந்த ஏர் இந்தியாவில் 12 டிக்கெட் தண்ட செலவு போயிட்டு வர்றது. அப்புறம் ஆகும்னா இந்த பார்லிமெண்ட்டுக்கு வெளியே இருக்கிற மகாத்மா காந்தி அவங்க சிலைக்கு வெளியே போய் மகாத்மா காந்தி அவர்களை இன்சல்ட் பண்ணி அந்த அந்த சிலைக்கீழ உட்கார்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. ஐயா நமக்கு இன்னைக்கு மோடி அவர்கள் வரப்போறாங்கன்னு தெரியும் பொழுது எப்படி மோடி ஐயாகிட்ட வேலை வாங்கணும் நம்ம யோசிக்கணும். ஐயா நான் உங்களுக்கு எதுவுமே கேட்கலைங்க, மோடி ஐயாட்ட வேலை வாங்குங்க. சென்னைக்கு ஒரு 10,000 கோடியை கொண்டு வருவோம், முழுசா சரி பண்ணும், முழுசா சரி பண்ணும், முழுசா சரி பண்ணுவோம். ஐயா யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அடுக்குமாடி வீடு கட்டி கொடுப்போம், எல்லாம் வீடு கட்டி கொடுப்போம் ஐயா. அப்படித்தான் நீங்க யோசிக்கணும். அந்த 400 பேர்ல ஒருவர் உங்களுக்கு வேணுமா, இந்த 40 பேர்ல பயன்படாத ஒருவர் வேணுமாங்கிறதான் 10வதாக நீங்கள் மக்களிடம் சொல்ல வேண்டிய அன்பார்ந்த ஒரு அறிவுரையாக உங்களுக்கு சொல்லி மிகுந்த எழுச்சியாக மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியில் இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. பத்திரிகை நண்பர்கள் வந்திருக்கின்றீர்கள், அடுத்த 20 நாட்கள் கடுமையாக நம்முடைய சகோதரர்களுக்காக உழைப்போம்.
அதன் பிறகு உரிமையாக கேட்போம், எங்களுக்காக வேலை செய்யுங்கள் என்ற சகோதரர் வினோத் பி செல்வம் அவரை உரிமையாக கேட்பதற்கு நீங்கள் 20 நாட்கள் கடுமையாக களப்பணி ஆற்ற வேண்டும் சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து என் உறவை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி. நன்றி உரை வழக்கறிஞர் முரளிகிருஷ்ணன் அவர்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியின்